டெஸ்லாவின் முதல் மின்சார கார் 72 லட்சம் ரூபாயில் அறிமுகம் செய்யப்பட்டது. இது ஸ்போர்ட்ஸ் காராக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த காருக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கல. ஆனால் உலகம் நல்ல மின்சார காரை வரவேற்க காத்திருக்குங்கிற நம்பிக்கை எலான் மாஸ்க் கிட்ட இருந்துச்சு. தொடர்ந்து மாடல் எஸ்ங்கிற காரை அறிமுகப்படுத்தி எலான் மாஸ்க் வெற்றியும் கண்டாரு. ஒவ்வொரு தோல்வியிலும் தானும் துவண்டு விடாமல் தன்னுடைய ஊழியர்களையும் துவண்டு போக விடாமல் ஊக்க வார்த்தைகளை கொடுத்து எலான் மாஸ்க் தன்னுடைய நிறுவனத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் இப்ப ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி உலகின் முதல் பணக்காரரா உருவெடுத்திருக்காரு. கடந்த நவம்பர் மாதம் உலக பணக்காரர்கள் பட்டியல பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி எலான் மாஸ்க் 2வது இடத்துக்கு முன்னேறினாரு. டெஸ்லா கார் நிறுவனத்தின் பங்குகளின் விலை உயர்ந்ததை அடுத்து எலான் மாஸ்கின் சொத்தும் உயர்ந்ததை அடுத்து 2வது இடத்துல இருந்த மைக்ரோசாப்டின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. இதையடுத்து 2வது இடத்துல எலான் மாஸ்கும் முதலிடத்துல அமேசானின் ஜெஃப் பெசோஸும் இருந்தாங்க. இந்த நிலையில் டெஸ்லாவின் பங்குகள் அதிவேகமா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கு. போன வருஷம் மட்டும் டெஸ்லாவின் பங்குகள் 743% உயர்ந்திருக்கு. இதையடுத்து எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பும் $188.5 பில்லியன் உயர்ந்துள்ளது. இது அமேசான் நிறுவனத்தின் ஜெஃப் பெசோஸை விட $1.5 பில்லியன் அதிகமாகும். இதன் மூலமா கடந்த 2017 அக்டோபர் மாதம் முதல் உலக பணக்காரர் பட்டியல தொடர்ந்து முதலிடத்துல இருந்துட்டு வந்த அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி எலான் மாஸ்க் முதலிடத்தை பிடித்துள்ளார். எலான் மாஸ்க் தொடர்ந்து தன்னுடைய கனவு திட்டங்களான அதிகபட்ச வேக ஹைப்பர்லூப் பயணம், அதிவேக எலக்ட்ரிக் சூப்பர் கார்கள், செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் என எல்லாத்திலையுமே ஒரே நேரத்துல கவனம் செலுத்திட்டு வராரு.